அனைவருக்கும் வணக்கம். தீரன் அதிகாரம் ஒன்று. இந்த படம் ஃபஸ்ட்டு நிறைய இடங்களில் சொல்லியிருக்கோம். இந்த கதை திரும்ப திரும்ப எங்களை சுற்றி வந்த ஒரு கதை. அது மட்டும் இல்லை, இந்த கதையை முழுசாக கேட்குறப்பவே வந்து எங்கள் ஊர்லேயும் அம்மா ஊர்லேயுமே அது இந்த படத்தில் நடந்த சம்பவங்கள் சார்ந்த விஷயங்கள் நடந்துருந்துச்சு. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய ஃபேமிலியிலையோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயோ கண்டிப்பாக கேள்விப்பட்ட ஒரு சம்பவங்கள் அதன் அடிப்படையில் நடந்த ஒரு சம்பவங்களை பேஸ் பண்ண ஒரு கற்பனை கதை அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் படம் ரொம்ப நாளாக வந்திருக்கு. தேங்க்ஸ் டு த ஹோல் டீம். ஒரு காஷ்மீர் எங்களுக்கு ஒரு பிக் சேலஞ்சான ஒரு படமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பண்ணுறப்போ இது இன்னொரு சேலஞ்சாகவே மறுபடியும் வந்தது. பட் இந்த டீமாக எல்லோரும் எங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் கொடுத்தாங்க. கார்த்தியானாவுக்கு வந்து போலீஸ் அப்படின்னாலும் அதில் ஒரு சேலஞ்சு, அடுத்து சிறுத்தையிலேருந்து எப்படி வேறு மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறது ஆகட்டும், எல்லோரும் ஆகட்டும், மொத்த டீம் ஒரு சத்யா அவர் எங்களோட மாயா ஒர்க் பண்ணியிருந்தார். ஸோ எங்களுடைய நீட் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு இந்த படத்துடைய சைஸ் புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப இது பண்ணி கோஆப்ரேட் பண்ணி பண்ணி கொடுத்தாரு. கதை சார் எங்களுக்கு சிங்கம்ல ஆரம்பித்து அவருடைய இவ்வளோ படங்கள் வந்து இருக்கோம். அந்த வகையில் எங்களுக்கு எந்த ஒரு சின்ன டவுட் இருந்தாலும் முதலே தெரிஞ்சுட்டு அவராக கூப்பிட்டுருவார். இப்படி ஒரு இஷ்யூ இருக்குது, நீங்கள் இப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சினியர் மோஸ்ட் பர்சன் வெறும் பேரளவில் இல்லை, அவர் நிஜமாகவே அப்படி எங்களுக்கு வந்து ஃபுல்லாக கோஆர்டினேட் பண்ணி கொடுத்தாரு. அந்த வகையில் தேங்க்ஸ் டு கதிர் சார் அண்ட் ஜிப்ரான் பை. அவருக்கு ஃபஸ்ட்டு படம் அவரோட ஒர்க் பண்ணுறதில்ல, பட் வெரி சின்சியர். ஒரு டைம் சாங் நமக்கு எவ்வளோ விஷயங்கள் கேட்டாலும் நம்ம ரொம்ப ரொம்ப அறகுற நாலேஜோடு நம்ம எதாவது கருத்து சொன்னாலும் பொறுமையாக கேட்டுட்டு இல்லை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக அது பண்ணி கொடுத்தாங்க. அண்ட் எஸ்பெஷலி தேங்க்ஸ் டு ரகுல். ஜென்ரலாக ஒரு ஃபியர் இருக்கும், ஒரு 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 தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் ரொம்ப டாப் ஹீரோயினாக இருக்காங்க, அவங்க வந்து மறுபடியும் இங்கே வந்து பண்ணுறப்போ ஜென்ரலி ஒரு கோஆர்டினேட் பண்ணுற விஷயங்களாகட்டும், டைமிங் அண்டு பல விஷயங்களில் வந்து எந்த ஒரு ஒரு ப்ரொடியூசர் சைடு எந்த ஒரு இதுவுமே வராமல் அவங்க ஈவன் சம்டைம்ஸ் அவங்கள கூப்பிட்டு கேட்டுக்குவாங்க, எனக்கு வந்து இந்த டைம் நான் வரணும், எனக்கு நீங்கள் ப்ரோக்ராம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. அந்தளவுக்கு இஸ் இஸ் வெரி சின்சியர். ஸோ ஃபார் ஹர் சின்சியாரிட்டி ஷி வில் ஹாவ் அ வெரி பிக் அண்ட் லாங் கெரியர் இன் போத் இண்டஸ்ட்ரீஸ் கண்டிப்பாக. அது மட்டும் இல்லை, எடிட்டர் சிவா அவருக்கு எங்களுக்கு இது அவரோட ஒர்க் பண்ணுற ஃபஸ்ட் படம் கிடையாது. நாங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 2 டஜன் படம் பக்கத்தில் ஒர்க் பண்ணியிருக்கோம் அவரோட, பட் அவர் பெரிய படமாக அவருக்கு இது முதல் படமாக வந்திருக்கு. அந்த நல்லாவும் வந்திருக்கு. தேங்க்ஸ் டு சிவா, அவர் எங்களோட புரிஞ்சுக்கிட்டு எங்களோட ஒர்க் பண்ணி இந்த படத்தை நல்ல விதமாக கொடுத்துருக்காரு. அண்ட் தேங்க்ஸ் டு த ஹோல் டீம் போசங்கத்தார். நாங்கள் ஷூட்டிங் போக முடியலன்னா கூட எங்களுடைய வேலைகள் அவர் வந்து நாட் ஜஸ்ட் அன் ஆக்டர், ஒரு ப்ரொடக்ஷன் சைடு ஆர்டிஸ்டாக இருந்து இது பண்ணி கொடுத்துட்டாங்க. சாங்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, உங்களுக்கும் பிடிச்சிருக்கு நம்புகிறோம். அண்ட் எவ்ரிபடி ஹாவ் கிவன் தேர் பெஸ்ட் எஃபர்ட். அண்ட் பூர்ணிமா நாட் ஜஸ்ட் இதுவாக இல்லாமல் ஒரு ஃபேமிலியாக வந்து எல்லாத்தையும் எங்களுக்கு இதில் வந்து பெரிய படம் நிறைய ஒர்க்கு அப்படின்னாலும் எங்களுக்கு அதிக வேலைகள் இருக்கலாம், எல்லோரும் அவங்கவுங்களுடைய சொந்த படமாக எடுத்துக்கிட்டு இதை வந்து பண்ணி கொடுத்துருந்தாங்க. அந்த வகையில் தேங்க்ஸ் டு த ஹோல் டீம். எங்களுக்கு படம் பிடிச்சிருக்கு, ஆடியோ எங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதே மாதிரி உங்களுக்கும் பிடிக்கும் நம்புகிறோம். ஸோ ஹோப் நவம்பர் 14 இந்த படத்தை பிளான் பண்ணியிருக்கோம், கொண்டு வரணும். நிறைய இன்றைக்கி சில ப்ராசஸ் எல்லாம் ரொம்ப டஃப் ப்ராசஸாக மாறிடுச்சு, அதுக்காக தான் இப்போ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தமிழ் தெலுங்கு ரெண்டு லாங்குவேஜ்லேயும் பெரிய அளவில் ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணுறோம். ஹோப் அந்த படம் நவம்பர் 17 நிச்சயமாக வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரியான ஒரு படமாக இருக்கும், ஒரு பேசப்படுற படமாக இருக்கும் நம்புகிறோம். வினோத் அவருடைய முதல் படத்துலேயே ஒரு அவருக்குன்னு ஒரு ஃபாலோயிங் இருக்கக்கூடிய அளவுக்கு ஆன ஒரு பேரை வந்து முதல் படத்துலேயே பண்ணியிருக்காரு. இந்த படம் அந்த வகையில் அவருடைய பேரை இன்னும் பெரிதுபடுத்தும் நம்புகிறோம். ஸோ தேங்க்ஸ் டு த ஹோல் டீம், தேங்க்ஸ் எல்லோரும் வந்த எல்லாருக்கும் நன்றி. வணக்கம். அவர் சொன்னார் அவருக்கு நைட் படமாக வந்துட்டு அந்த மாதிரி எனக்கு அவார்ட் ஃபில்மாக வரும் சார். ஃபஸ்ட்டு மீட் பண்ணோடனே
ஸோ அது வந்து நம்ம முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு கான்ஸ்க்கு அனுப்புகிறோமா ஐயோ அப்படின்னு. பட் ஆனால் டோட்டலாக என்னை நம்பி என்ன ஒரு கமர்ஷியல் பேக்கேஜ், ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒரு ரொம்ப நாள் கழித்து ஒரு 6 சாங் ஒரு படத்தில் இருக்கும், அதில் 4 லவ் சாங் இருந்துச்சு அண்ட் ஒரு சோக சாங். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பேக்கேஜே நம்ம பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு, சங்கர்ஷர் மாற்றி விட்டார் அது. பட் அந்த மாதிரி ஒரு ஒரு ஃபுல் கமர்ஷியல் பேக்டு ஆல்பமாக இருக்குது, எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் நான் ரெண்டு பேரோட ரொம்ப பெரிய ஃபேன், ஒன் இஸ் கார்த்திக் சார் சார். ஏன்னா எப்போவுமே அவங்க ஃபிலிம்ஸில் சாங்ஸ் கண்டிப்பாக ஒரு மெலடி சாங் இருக்கும், வீட்டில் எப்போவுமே சேனல்ஸில் ஓடிட்டே இருக்கும். ஸோ அந்த ஒரு நம்பிக்கை இருக்கும், ஓகே நம்ம ஏதாவது பாட்டு வந்து போட்டால் சேனலில் வந்துடும் அப்படின்னு. பட் அந்த மாதிரி இதில் கண்டிப்பாக ஒரு 3-4 சாங் இருக்குது. அண்ட் ஸோ எங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் நிஜமாகவே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, அவர் பாட்டெலாம் டிவியில் போடுவாங்க ஒழுங்காக போடுங்க அப்படின்னு வான் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி நல்லா ஐ மீன் வந்திருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் வினோத், அவரோட சதுரங்க வேட்டை பார்த்துட்டு ரொம்ப ஐயோ இந்த மாதிரி படம்லாம் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட் அது இது அதுக்கு கண்டிப்பாக ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப் இந்த ஃபிலிம். ஏன்னா சின்ன வயசில் நம்ம வளரும்போது ஒவ்வொரு படம் சில நேரம் சில ஒரு பாதிப்பை உண்டாக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரியல் இன்சிடென்ட், ஓ இப்படி நடந்திருக்குமா அப்படின்னு இருக்கும், புலன் விசாரணை, அதுக்கப்புறம் ஊமை விழிகள், கேப்டன் பிரபாகரன், இந்த மாதிரி சில ஃபிலிம்ஸ் வந்து ஒரு சின்ன ஒரு தாக்கத்தை, ஓ இப்படி தான் அந்த இன்சிடென்ட்ஸ் இருந்திருக்குமான்னு அதை வந்து ஃபிலிம் மிக்ஸ் பண்ணி ஒரு சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸை கொடுப்பாங்க. திஸ் இஸ் ஒன் ஆஃப் இட். கண்டிப்பாக எனக்கு இந்த ஜென்ரேஷனுக்கான இந்த படம் அப்படி ஒரு இருக்கும்னு ஒரு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் நம்பிக்கை இருக்குது. தேங்க்ஸ் லாட் வினோத் அவருக்கு எனக்கு. அண்ட் இப்போது மோர் லைக் ஒரு ஒரு ஃப்ரெண்ட், நல்ல ஃப்ரெண்டு கிடைச்ச மாதிரி இருக்கார். தென் லாட் ஆஃப் திங்ஸ், என்னென்னா இப்போ இருக்க டிக்கெட் ப்ரைஸஸ் எல்லாத்துலேயுமே தேடி வச்சு பார்க்கும்போது நம்ம தேட்டர் போகும்போது மோர் தேன் ஒரு ட்ராமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ், வாட் வி ஆர் லுக்கிங் ஃபார் இஸ் அ சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ். பிகாஸ் அந்த ஸ்க்ரீனில் என்ன எவ்வளோ நேரம் நீங்கள் ஹூக் பண்ணுறீங்கன்னு. பட் திஸ் ஃபிலிம் ஃப்ரம் தி ஸ்டார்ட் டு எண்ட் ரொம்ப ஜஸ்டிஃபை பண்ணும் அந்த மணிக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கும். பட் வி நீட் யுவர் சப்போர்ட், ஏன்னா திஸ் இஸ் அ மேசிவ் ப்ராஜெக்ட். எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இட்ஸ் கம் அவுட் ரியலி ரியலி நைஸ். பட் அது கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு வேணும், எப்பவும் கிடைச்சிருக்கு கொடுப்பீங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ்லாம். எல்லோருக்கும் வணக்கம். ஐ வில் டாக் இன் இங்கிலீஷ் டுடே, ஐ வோன்ட் டாக் இன் தமிழ். Firstly, there are a few films that from the time you start shooting, from the first day of shoot, you know, there's some kind of positivity and a lot of passion that goes into that film. And I could feel that every single day of shoot of Dheera Nadigaram Ondru. And so I'd like to start with that, that this film has been made with a lot of passion. And I'm very, very sure that all of you are going to like it. And my first thank you has to go to Vinod sir for believing in me and giving me a character which is so different from what I am. My character is of a very domestic Tamil ponnu, and you know that he believed that I'll be able to carry it off. So thank you so much, sir. And I really enjoyed shooting for this film. This was one that even if we're shooting till 9 o'clock, I didn't care, because I enjoyed every single day and every single scene that we did. The way he has shot the film with a lot of realistic moments, the and anyways it's based on true events, but the entire attempt of making the film look realistic, even in the scenes between me and Karthi, has I think come out really well. Also, I'd like to thank Karthi for being such an amazing co-star. I think half my Tamil dialogues he would remember all the time. Whenever we were in a scene, I'd be like, oh, what was my dialogue? And then he would know. So he really helped me with everything. Amazing co-star. And thank you for the food also that I got to eat and felt like Chennai was home. Thank you, Prabhu, for giving me this film and amazing experience. And on the whole, I'd like to thank the entire team for great work, from the production to the direction department to the light and Jibran. I love all the songs. I love all the songs, Sevathapulla and what is that other song? This Picture. No. This Picture is from which song? That's my favorite song. So I had a great experience, and I really hope that you all like the film. We all loved shooting for it, and I'm sorry if I'm missing anyone, but this has been a great journey, and I hope to do many more films here. Thank you. In and Out Cinema ku subscribe pannunga. In and Out Cinema va subscribe pannunga. In and Out Cinema ku subscribe pannunga.
இன் அண்ட் அவுட் சினிமாவுக்கு பதிவு பண்ணுங்கள். டாமிட் பைரசியை ஒழிக்கிறது எவ்வளோ முக்கியமான விஷயமோ அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் இன் அண்ட் அவுட் சினிமாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுறது. வேறு வழியில் சொல்லி தான் ஆகணும்.